Greenfield.com Entertainment is what we do. What we do. What we do. சினிஃபில் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 4 உடைய டே 3க்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நடிகர் சுரேஷ்க்கும் செய்தியாளராக இருக்கக்கூடிய அனிதா சம்பத்துக்கும் இடையில பயங்கரமான சண்டை நடக்குது. இந்த சண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த செகண்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா அனிதாவுக்கும் சுரேஷ்க்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. ஸோ அப்போ வந்து சுரேஷ் சொல்றாங்க அனிதாவை பார்த்து பேசாதன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அனிதா சம்பத் சொல்றாங்க, சாரி சார், நான் உங்ககிட்ட பேசல, நான் மேடம் கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு அவர் வந்து ரொம்ப கோவப்படுறாரு, பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடறாரு. அப்போ அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது சுரேஷ் சொல்றாரு, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுதான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அங்கிட்டு இருந்த பாலாஜி முருகதான் சொல்றாரு, அப்ப எரும மாட்டுக்கு என்ன சூடு அப்படின்னு. ஸோ அதை கேட்டோன்னே எல்லாருமே பயங்கரமா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து சுரேஷும் ரேகா மேடமும் வந்து பேசுற மாதிரி காட்டுறாங்க. அதுல அவங்க ரெண்டு என்ன சொல்றாங்கன்னா, ரேகா வந்து அனிதாக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. விடுங்க சார், அவங்க சின்ன பொண்ணு தானே, அவங்க லைஃப்ல இருந்து நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவர் கோவம் வந்துட்டு, சின்ன பொண்ணு பெரிய பொண்ணுலாம் கிடையாதுங்க, அடல்ட் தானே, நீங்க பேசாம இருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமா சொல்ற மாதிரி இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ உங்க ரெண்டு பேருக்கும் டே 3லயே பாத்தீங்க அப்படின்னா இப்படி ஒரு சண்டை நடக்குது. ஸோ அடுத்தடுத்து என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலுக்கு மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.